பல்லடம் அருகே அரசு விதிகளை பின்பற்றாமல் இயங்கி வரும் கல்குவாரிக்கு உரிமம் வழங்கிய உத்தரவு நகலை வழங்கக் கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது. திருப்பூர் மாவட்டம் கோடங்கிப்பாளையம் கிராமம் எழில் ப்ளூ மெட்டல்ஸ் குவாரியை விதிகளை மீறி இயக்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயி விஜயகுமார் உண்ணாவிரதம் இருந்ததால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இடைக்கால தடை விதித்தார். அதை எதிர்த்து மேல்முறையீடு சென்ற எழில் ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனம் தற்போது இயங்கி வருகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உத்தரவு நகல் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே மாநில கனிம வளத்துறை இயக்குநர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவின் சான்றிட்ட நகலையும் அதை ஒட்டி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவின் சான்றிட்ட நகலையும் தரக்கோரி இன்று பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இந்நிலையில் காவல்துறை, கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் விவசாயிகளின் காத்திருக்கும் போராட்டம் தொடர்ந்த நிலையில் பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் விவசாயிகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். உத்தரவு நகலை வழங்கும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என விவசாயிகள் திட்டவட்டமாக அறிவித்ததால் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை குண்டுக்கட்டாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமை காவல்துறை ஆய்வாளரை கனிமவளங்களை கைது செய்ய தைரியம் இருக்கா? கனிமவளங்களை தைரியம் இருக்கா? தைரியம் காவல்துறை ஆய்வாளரை கனிமவள குளிர்களை கைது செய்ய தைரியம் இருக்கா? கனிமவள குளிர்களை தைரியம் இருக்கா? தைரியம் இல்ல, தைரியம் இல்ல, தைரியம் இல்ல. விவசாயம் எடுத்து கொண்டு உள்ள போடுறீங்க. ஆய்வாளரே துணை கண்காணிப்பாளரே துணை கண்காணிப்பு இருக்கா? தைரியம் இருக்கா? கனிம வள கொள்ளையர்கள் மீது கனிம வள கொள்ளையர்கள் மீது மக்களை காக்க காவல்துறையா? மக்களை காக்க காவல்துறையா?